ஹலோ வாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பேக்கரி ஸ்டைலில் பேக்கரி டேஸ்ட்டில் நம்ம வந்து பிளைன் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கரெக்ட் மெஷர்மென்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பவுலில் முட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த கேக் வந்து அப்படியே நம்ம க்ரீம்லாம் ஆட் பண்ணாமல் சாப்பிட்றதுனால இதோட வெயிட் வந்து கரெக்டாக ஒன் கேஜி வரும் ஆனால் இந்த ஒன் கேஜி கேக்குக்கே நமக்கு வந்து டுவெல் எக் வந்து தேவைப்படும் எக் ஆட் பண்ணிட்டு நம்ம எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் பைனாப்பிள் எசன்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து அந்த பிளெயின் கேக்கோட டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும் நமக்கு எசன்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எசன்ஸ் பாட்டிலோட மூடியிலே நான் மூணு மூடி எடுத்திருக்கேன் எசன்ஸும் எக்கும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹை ஸ்பீடில் பீட் பண்ணணும் எக் வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து சுகர் பவுடரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல சுகர் வந்து அப்படியே தான் வெயிட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம் ஹை ஸ்பீட்லேயே வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ண போகிறோம் இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் மெயினான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்சிங் தான் நம்ம வந்து நல்லா எவ்வளோ நம்மளால் பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி மா வந்து நல்லா திக்காக்கி எடுக்கணும் அப்போ வந்து கேக் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ சுகரை வந்து நம்ம பேட்ச் பேட்சாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து நம்ம பீட் பண்ண போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போது டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பவுல் தான் இருக்குது அது வந்து நம்ம எயிட்டி பர்சன்ட் மேலே வரைக்கும் நல்லா வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவன் இல்லைனா எப்படி நாங்கள் இந்த பிளைன் கேக் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இல்லாமல் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் குக்கரில் வந்து நான் எப்படி இதில் பண்ணணும் அப்படின்றதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து உங்களுக்காக வந்து இந்த கேக் நான் ரெடி பண்ணி இதை வந்து அவனில் பேக் பண்ணுறதுக்கும் குக்கரில் பேக் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நான் நல்லாவே காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே புரியாது லாஸ்ட்டில் அதாவது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் இப்போ நம்ம எக் எசன்ஸ் அண்ட் சுகர் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம மைதா வந்து ஆட் பண்ண போகிறோம் மைதாவும் சேம் ப்ராசஸ் தான் நம்ம வந்து மொத்தமாக ஆட் பண்ண போகிறது இல்லை பேட்ச் பேட்சாக தான் ஆட் பண்ண போகிறோம் அதுவும் நம்ம ஜலிச்சு தான் போகிறோம் மைதாவில் வந்து எந்த கட்டிகளும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம் எதுக்காக நம்ம இப்படி பேட்ச் பேட்சாக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ளஃபியாக வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம் எக்கை இப்போ நம்ம மொத்தமாக மைதாவை போட்டோம்னா அந்த இப்படி பொங்கி வந்து அது அப்படியே வந்து சப்பையாக ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்காது கேக்கும் வந்து ஹைட் வராது அப்படியே சப்பையாக இடம் ஒரு பேட்ச் வந்து மைதா சேர்த்துட்டு நம்ம வந்து ஒன் ஸ்பீடில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து மைதா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பேட்ச் அதே மாதிரி சேர்த்துட்டு திருப்பி வந்து ஒன் ஸ்பீடில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தேர்ட் பேட்ச் சேர்க்க போகிறோம் பீட் பண்ணும்போது மைதா வந்து கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு ரொம்பவும் பீட் பண்ணக்கூடாது ஓவர் பீட் ஆனாலும் வந்து கட் கேக் வந்து ரொம்ப ஹார்டாக ஆட் ஆகிடும் இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒன் ஸ்பீடில் போட்டு ஜஸ்ட் இந்த மாவு எல்லாமே வந்து பேட்டரோட மிக்ஸ் ஆனால் போதும் ரொம்ப இன்னும் ஃப்ளஃபியெல்லாம் வராது இது ஜஸ்ட் வந்து மிக்ஸ் ஆனாலே போதும் கேக் ஜெல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணணும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லேயர் மாதிரி வந்து நமக்கு ரொட்டி மாதிரி ஆகிடும் அது மெயினாக அப்படி ஆகிறதுக்கு காரணமே வந்து பீட்டிங் மிஸ்டேக் தான் எனக்குமே ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்துச்சு நிறைய கேக் வந்து இதனாலவே வேஸ்ட்டாக போச்சு அதெல்லாம் வந்து நான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பீட்டிங் இது வந்து ப்ராசஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அதாவது ஃபஸ்ட்டு கேக் ஜெல் போட்டுட்டு மைதா போடுவோம் நான் வந்து மைதா போட்டுட்டு கேக் ஜெல் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது வந்து எனக்கு அந்த மாதிரி ஆகலை ஸோ வந்து நான் இதையே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணால் மட்டும் தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது நல்லா பீட் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் ஸ்டாண்ட் மிக்சர் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா வந்து அவங்க பாட்டை அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம அவ பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் நல்லா வந்து பீட் ஆகிடும் நம்ம வந்து ஹேண்ட் மிக்சரில் பண்ணும்போது நமக்கு கை கை வழியே வந்துடும் கை வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா கேக் வந்து ஒழுங்காக வராது ஸோ வந்து கை வலியெல்லாம் கொஞ்சம் தாங்கிட்டு நல்லா வந்து பீட் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம தேர்ட் பேட்சும் போட்டாச்சு போட்டுட்டு ஒன் ஸ்பீடில் போட்டு ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபுல் ஸ்பீடில் போட்டு நல்லா வந்து பீட் பண்ண போகிறோம் மைதா வந்து போட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து எக்கோட பிளெண்ட் ஆகணும் நல்லா வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நல்லா ஒரு ஒன் மினிட் ஹை ஸ்பீடில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கேக் ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வெயிட் கிராம்ஸ் கணக்கில் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கேக் ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து பீட் பண்ணணும் அதாவது வந்து ஹை ஸ்பீடில் ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கேக் ஜெல் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு பீட் பண்ணும்போதே வந்து கலர் வந்து பியோர் ஒயிட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து சைடெலாம் வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி வந்து பீட் பண்ணணும் நல்லா வந்து ஒரு திக்கான பேட்டர் அதாவது ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் சைடில் மட்டும் வந்து எக்கோட அந்த பேட்டர் வந்து ஒட்டிகிட்ருக்கோம் ஸோ வந்து அதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து பேக் ஆகும் டேஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும் நமக்கு இல்லைனா வந்து அங்கங்கே டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் எக்ஸ்மெல் வரும் அதனால் வந்து நம்ம வந்து சைட்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பீட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேன் வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுறணும் பட்டர் ஷீட் ஓட்டுறது இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஆயில் அண்ட் மைதா வந்து டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஆயில் அண்ட் மைதா போட்டு தான் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அதாவது வந்து நல்ல ஒரு பியூர் ஒய்டுக்கு வந்துச்சு இந்த டைமில் வந்து நம்ம வெஜிடபிள் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆயில் ஆட் பண்ணி ஒன் ஸ்பீடில் கரெக்டாக ஒன் மினிட் தான் நம்ம வந்து பீட் பண்ணணும் ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஓவர் பீட் பண்ணவே கூடாது நம்ம ஆட் பண்ண ஆயில் வந்து பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிளண்டர் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே வந்து ஓவர் பீட் பண்ணவே கூடாது ஓகே நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ஹீட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ப்ரீ ஹீட் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் ஒர்க்கு நம்ம வந்து அதான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம ப்ரீ ஹீட் வந்து பண்ணிட்டு தான் நம்ம வந்து பீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது நல்லாவே ப்ரீ ஹீட் ஆகிடும் ஸோ வந்து அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு ஓடிஜியில் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு விட்டுறீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது நல்லா வந்து ப்ரீ ஹீட் ஆகிடும் குக்கரை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு பேனில் ஆட் பண்ணுறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குக்கர்லேயும் ஓடிஜிலேயும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியறதுக்காக தான் இந்த பெரிய பேன் வந்து நான் ஓடிஜிலையும் வைக்க போகிறேன் இந்த குட்டி ரவுண்ட் பேன் வந்து நான் அவனில் வந்து வைக்க போகிறேன் இதோட பேன் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பு டுவெல் இன்ச் பேனு வெறும் குக்கர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த சால்ட்டோ மணலோ எதுவுமே போடல வெறும் குக்கரில் கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு இந்த கேக் பேட்டர் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு குக்கர் மூடியில அந்த அந்த டியூப் வரும்ல அதை வந்து கழட்டிட்டு நம்ம வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம் ஓடிஜியில் வந்து நான் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுருக்கேன் எல்லா பேட்டரும் வந்து இதில் ஆட் பண்ணணும்னா கரெக்டாக நமக்கு ஒன் கேஜி கேக் வரும் நம்ம குக்கரில் வச்ச கேக் வந்து கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லலாம் வந்து குக் ஆகிடுச்சு ஸோ வந்து நான் எடுத்து பார்த்தேன் கேக் வந்து பேனில் வந்து ஒட்டாமல் அப்படியே வந்துருச்சு சூப்பராக வந்துருந்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்தது ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு அதாவது கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து நமக்கு ஓடிஜியில் வச்ச கேக்கும் வந்து நமக்கு பேக் ஆகிடுச்சி ஸோ வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக வந்திருக்கு டாப்பில் வந்து ஃப்ளாட்டாக வந்திருக்கு ஆனால் வந்து நம்ம குக்கரில் வச்சதுக்கு அந்த மாதிரி வரல ஏன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து ஃபயர் வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது ஓடிஜியில் வந்து மேலேருந்தும் ராட் மேலே ராடும் ஆனில் இருக்குது கீழே ராடும் ஆன்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈவனாக குக் ஆகும் குக்கரில் அந்த மாதிரி கிடையாது கீழேருந்து தான் வந்து நமக்கு ஃபயர் போகுது ஆனால் சாஃப்ட்னஸ் வந்து குக்கர் அண்ட் ஓடிஜி வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்திருந்தது எனக்கு சாஃப்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் டாப்பில் கூட வந்து கிறிஸ்பியாவோ எதுவுமே ஆகலை ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இப்போது நம்ம சைட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸ்லலாம் வந்து லைட்டாக எக்ஸ்மெல் அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த மாவு ஸ்மெல்லாம் அடிக்கும் அந்த சைட்லலாம் ஸோ வந்து நான் அதை கட் பண்ணிவிடுவேன் கேக்கில் வந்து அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே இருக்காது ஏன்னா வந்து நம்ம அந்தளவுக்கு பீட் பண்ணுறோம் அது இல்லாமல் எசன்ஸ் ஆட் பண்ணுறோம் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம குக்கரில் பேக் பண்ண அந்த கேக் வந்து கட் பண்ணி பார்க்கலாம் முதல்ல வந்து நான் டாப் வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன் நம்ம ஐசிங் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வந்து நான் டாப் கட் பண்ணிவிட்டு சைடு அண்ட் பேக்கில் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணி பார்த்தா உண்மையிலே வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்தது கேக்கு இந்த ஸ்டெப் நான் சொன்ன அந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதே மாதிரி கேக் கிடைக்கும் ஏன்னா வந்து நான் இந்த ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் இருக்கேன் நான் வேறு எந்த ரெசிபியும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இந்த ரெசிபி தான் நான் யூஸ் இருக்கேன் இந்த கேக் வந்து நாங்கள் க்ரீம் போட்டு சாப்பிட்டோம் ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து வீடியோக்காக எடுத்தது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பிளைன் கேக் ரெசிபி கேட்டுட்டு இருந்தனால நான் வீடியோக்காக தான் இந்த கேக் எடுத்தேன் ஸோ வந்து நாங்கள் இதை க்ரீம் போட்டு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சுகர் சிரப்லாம் ஆட் பண்ணி அம்மாவுக்கு வந்து அப்போ கூட ஒரு டவுட் அதனால வந்து வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கா உண்மையா சாஃப்ட்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்